பூமர் டி-ஷர்ட் அண்ட் மாஸ்க்ஸ் ஃபார் மென். உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. சாய் வித் சித்ரா. நீங்கள் தேவயானியை திருமணம் செய்ய போகிறீங்கன்னு விக்ரமனு கூட தெரியாது இல்லையா? தெரியாது தெரியாது. தெரியும். செய்தி தெரிஞ்சவொடனே அவர் என்ன சொன்னார்? செய்தி முதல்ல அவருக்கு தான் தெரிஞ்சது. நான் தான், அதாவது கல்யாணம் முடிச்சுட்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட திருவள்ளூரெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே வந்தோம்னா தான் ஃபோன் எடுக்கும். அப்போ அதுக்கு அவுட் ஆஃப் சிக்னல், அதுக்கு முன்னாடி அப்போ எங்கள் ஃபோனில் வந்து ஒரு 3-4 ஃபோன்லாம் ஒரே டைமில் வருது. அதில் விக்ரமன் பேர் போட்டிருந்தது, டைரக்டர் நம்பர். அதை நான் மட்டும் அட்டன் பண்ணேன். அது வரைக்கும் எந்த ஃபோனும் அட்டன் பண்ணல. பண்ணும்போது, எங்கே இருக்கிறீங்க ராஜ்குமார், என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களை பற்றி இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது. நான் இன்னும் சார் இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்குறேன். எங்கே வந்துட்டுருக்கிறீங்க? திருவள்ளூர் இந்த பக்கம். அந்த மாதிரி நீங்கள் நேராக வீட்டுக்கு வந்துடுங்க, உங்களை எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. சரிங்க சார், நான் வந்தானே இந்த மாதிரி சொல்லிட்டு நேராக வந்துட்டோம். அவர் தான் தேவயானி அம்மாவுக்கு வரவழைச்சிட்டாரு வீட்டுக்கு. அதான் வந்தாங்க, நம்ம நேராக விக்ரமன் சார் வீட்டில் தான் வந்துட்டோம். அன்றைக்கி நைட்டு கூட நாங்கள் அங்கே தான் தங்கியிருந்தோம். ஏன்னா எல்லாம் எங்களுக்கு வீடு கிடையாது கரெக்டாக. அதோட அந்த பிரச்சனைகள் ஏதோ கொஞ்சம் போலீஸ் கேஸ் ஏதோ இருந்திருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொன்னேன், ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், மிக சிறந்த சிறந்த விஷயங்களை தான் நான் சந்திச்சிருக்கிறேன். தவறாக நான் எதையுமே பார்த்ததில்லை, தவறான ஒரு விஷயங்கள் நான் சந்தித்ததில்லை அப்படின்னு. அப்போ எங்களுக்கு விக்ரமன் சாரோட மிஸ்ஸஸ் வந்து, அவங்க இன்றைக்கி தானே கல்யாணமாக இருக்காங்க, இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் நாங்கள் கிளம்பி கும்பகோணம் போயிட்டோம். இல்லைன்னா என்னோடய வீடு இருக்குது, என்னோடய டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இருந்தே நான் ஒரு வீடு எடுத்து ஒரு ரூமில் இருக்கிறேன், அங்கே போயிருப்போம். அவங்க அங்கே இருக்க சொல்லிட்டாங்க, அப்புறம் அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் நாங்கள் கும்பகோணம் கிளம்பி போனோம். இத்தனை அவரோட திருமண வாழ்க்கையில் எப்போவாது கேட்டுறீங்களா என்ன காரணத்தினால என்ன லவ் பண்ணீங்க நீங்கன்னு தேவயானிக்கிட்ட? நீங்கள் அதெல்லாம் கேட்கல, என்ன தான் தெரிஞ்சிருச்சே நம்ம எதனால் அவங்க லவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லியிருக்காங்களா இந்த ஒரு பர்டிகுலர் மோமெண்ட்டு தான் எனக்கு வந்து இந்த, அது நாம் அந்த மாதிரியே நானும் கேட்டதில்லை. அவங்களும் இதனால தான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னல. என்ன அதான் நீங்கள் சொன்னபடி ஏதோ ஒரு தெய்வ சங்கல்பம், நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படியெல்லாம் ஒன்றும், இதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணிட்டோம், இதனால தான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அப்படியே. அந்த திருமணத்துக்கு பின்னால் எப்படிப்பட்ட எதிர்ப்பு எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது? அதான் சார், விடிஞ்சால் அவங்க வந்து கேரளாவுக்கு எங்கேயோ போக போகிறாங்க, அதுக்காக அவங்க உறவினர்களெல்லாம் வந்திருக்கிறாங்க, அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாங்க. கேரளாவில் தான் அம்மாவோட வீடு, மாமாலாம் வந்திருக்காங்க வீட்டில். ஊருக்கு கேரளாவுக்கு போய் அங்கே போய் ஒரு வாரம் 10 நாள் வச்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது கஷ்டம் திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. இந்த அவங்க தேவயானி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது, அதை இங்கே சொல்லி தான் ஆகணும். ரெஸ்பெக்ட்லெஸ்ஸாக அது எந்த இடம் இருந்தாலும் அங்கே ஒரு செகண்ட் அவங்கள நீங்கள் பார்க்க முடியாது. மிகுந்த மரியாதையும் மிகுந்த கௌரவமும் ரொம்ப அழகாகவும் நீங்கள் வச்சுருந்தா தான் அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. ரெஸ்பெக்ட்லெஸ்ஸாக அவங்கக்கிட்ட யாரும் பிஹேவ் பண்ண முடியாது. பிஹேவ் பண்ணுறதுக்கோ பேசுகிறதுக்கோ நினச்சிங்கன்னா அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அது சொந்த வீட்டிலேயே இருந்து அவங்க தான், அவங்க திட்டிகிட்டோ சத்தம் போட்டுக்கிட்டோலாம் அவங்கக்கிட்ட மேனேஜ் பண்ண முடியாது யாரும். இதுதான் அவங்களுடைய கேரக்டர். அவங்க ஒரு சீரியல்லேருந்து பாதிலேயே அப்படியே பேக்கப் ஆகிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிடையாது பாருங்கள். விடியக்காலம் 2 மணிக்கு அப்புறம் போய் 5 மணி வரைக்கும் ஒரு படம் நடிச்சுட்டு அதுக்கு ஒரு மணி காலையில் 7 மணிக்கு ஒரு ஷூட்டிங்க்கு வர ஒரு ஆர்டிஸ்ட்டு. மெட்டி ஒளி சித்திக் சாரோட சீரியல் ஒன்று, முத்தாரம் அப்படின்னு ஒரு சீரியல். அந்த டைரக்டர் வந்து லொக்கேஷனில் காய்ச்சி மூச்சுன்னு ஏதோ சத்தம் போட்டு அவர் ஏதோ தவறான ஒரு சீனுக்குள்ளே போக சொல்கிறார். கடலுக்குள்ளே எந்த பாதுகாப்பும் இல்லாமல் கட்டுமரத்தில் உள்ளே போக சொல்கிறாராம். இந்த அம்மாவுக்கும் ஸ்விம்மிங் தெரியாது, அவரும் கேமரா எடுத்துகிட்டு அவரும் வரமாட்டார், கேமராமேன் மட்டும்தான் வருவாங்க. 2-3 தடியன்களோட போக சொல்லி இது போகணும், அந்த கட்டுமரம் விலை பேசிட்டேன், நீங்கள் போக மாட்டீங்கன்னா எப்படி அப்படின்னா, இல்லை சார் இதெல்லாம் நம்ம முன்னாடி தெரியாத புது சீனாக இருக்குது சொல்லும்போது, நான் இவ்வளோ விலை பேசி இவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்து அது இதுன்னு ஏதோ சத்தம் போட்டு கச்சம் முடிஞ்சா அந்த மாதிரி சொல்லுது. என் முன்னால் வந்து நின்று அப்படி முகம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் கத்தி, அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன், அவன் மூஞ்சில் இருக்கிற என் மூஞ்சில் அவனோட எச்சி கூட தெரிகிற அளவுக்கு பேசுகிறான். அப்படியே வேனில் ஏறி வந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் அந்த சீரியல். அதோடு அவங்க பேக்கப் பண்ணிட்டாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த டைரக்ட் அவங்க எவ்வளோ பேசினாங்க. நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க சார், நீங்கள் வேணால் வேறு டைரக்டர் வச்சுட்டு பண்ணுங்கள், அவங்க வந்து நடிக்க சொல்கிறேன்னு. அந்த ப்ரொடியூசர் வந்து அதில் அவருக்கு உடன்படலை, அவ்வளோதான், அந்த அம்மா போகவே இல்லை. அதுதான் அந்த அம்மாவோட மேன விஷயம் இவ்வளோ. நீங்கள் ரெஸ்பெக்ட்லெஸ்ஸாக
எங்காவது அவங்கள இது பண்ண பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த இடத்துல நீங்கள் வைக்க மாட்டாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. அது வீட்லேயே அதனால தான் அவங்க வராங்க. அதாவது திட்டுறது, சத்தம் போடுறது, அந்த விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப அழகாக வச்சுக்கணும், மரியாதையாக நடத்தணும், மேனேஜ் பண்ணிக்கிட்டே போகணும். எப்போவுமே ஒரு மரியாதையும் ஒரு அழகாகவும் ஒரு ஹாப்பியாகவும் வச்சுக்கிட்டே இருக்கிற இடம் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. தேவயானியை ஒரு நடிகையாகவும் பார்த்துருக்கீங்க, இன்றைக்கி உங்கள் மனைவியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்க? அவங்க ஒரு பர்ஃபெக்டாக இருக்காங்க. நம்மளால் தான் அவங்கள மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம், முடியாமல் இருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஒரு வேலைன்னா அந்த வேலை அந்த நேரத்தில் நடக்கணும். அது இது நேற்றி கூட ஒரு ஜன்னல் உடஞ்சி போச்சு வீட்டில், ஏன் உடனே மாற்றலை, ஜன்னல் உடஞ்சிருக்கலாமா வீட்டில் அப்படிங்கிறது. அது கார்பெண்டர் வரணும், அவன் வந்து தான் அதை கழட்டணும், அதெல்லாம் இருக்குது. ஏதோ தேங்காய் உளுந்து உடஞ்சி போச்சு அந்த மாதிரி. அது அந்த அதுக்கு மத்தியானம் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் அதை பற்றி பேசினேன். நான் சொன்னேன், அம்மா கொஞ்சம் ஃபோனை வைங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக அந்த கெட்டப்புலேயே பேசிகிட்டு இருக்கிறீங்க, வீட்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ வேலைகள் இருக்குது, ஒரு கார்பெண்டர் கிடைக்கணும். அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். கிட்டத்தட்ட ஒரு விக்ரமன் சார் தான் அவங்க. ஆமாம், ரெண்டு பேர்கிட்டையும் விக்ரமன் சார்ட்ட 8 வருஷம் எனக்கு ட்ரைனிங் ஆனதே இந்த மாதிரி ஒரு அம்மா கிட்ட நம்ம குப்பை கொட்டணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும். அதே ராசி அப்படி. ஆமாம், அதே லக்னம். இந்த அம்மா தனுசு லக்னம், அவர் தனுசு லக்னம் தான். அவரும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வெள்ளையாக தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் இட்லிக்கு தயிரை தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற ஆளுங்க தான். இட்லிக்கு போய் தயிரை யாராவது சாப்பிடுவாங்களா? ரெண்டு பேரும் இட்லிக்கு தயிரை தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. தயிர் இல்லாமல் எந்த சாப்பாட்டையும் விடமாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. தோசைக்கு தயிர், இட்லிக்கு தயிர், அந்த மாதிரி. அங்கேயே 8 வருஷம் ட்ரைனிங் எடுத்ததுனால இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. தேவயானி நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? இல்லை, அவங்க நடித்த படங்கள் நான் நிறையா ஒன்றும் பார்த்ததில்லை. எல்லா படமும் நான் பார்த்ததில்லை. நான் படங்கள் ரொம்ப ரேராக தான் பார்ப்பேன். நடித்த வரைக்கும் எந்த படத்துலேயும் அவங்கள பிடிக்காமல் ஒன்றும் எனக்கு இல்லை. எல்லா படத்துலேயுமே அவங்க ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கேட்குறேன். ரொம்ப பிடிச்ச படம் காதல் கோட்டை, அது கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச படம். சூரியவம்சம் ரொம்ப பிடிச்ச படம். கோலங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு தொடர். பாரதி கூட சொல்லலாம், பட் அது எல்லோரும் சொல்லுவாங்க. அது சின்ன ரோல் தான் எனக்கு தெரிஞ்சு. பெரிய அந்த அம்மா மேலே ஒன்றும் பெரிய இல்லை. இந்த ரெண்டு படமும் ரொம்ப பெரிய டாமினேட்டட் இருக்கிற படங்கள். கோலங்கள் ரொம்ப நல்ல ஒரு பயங்கரமான தொடர் அது அவங்களுக்கு. அது மாதிரி அது மட்டும் இல்லை, அவங்க இருக்கிற எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அவங்க அதனால தான் அவங்கள எல்லாருக்கும் பிடிச்சிடுது. அதை மேனேஜ் பண்ணி அழகுபடுத்திடுவாங்க ஏதோ ஒரு வகையில். தேவயானிகிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதை சொல்கிறீங்க? அதுதான் அவங்களுடைய பர்ஃபெக்ட் பார்க்குறது. அவங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கும்போது நமக்கு வேலையே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, டிஃபன் அது இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் தூங்கிட்டு தான் இருக்கேன். சமைப்பாங்களா? இல்லை, தேவையான அளவுக்கு பண்ணுவாங்க. தேவயானி தானே, அதனால் தேவையான லெவலுக்கு அது மாதிரி பண்ணிவிட்டு 7 மணிக்குள்ளே வண்டி கிளம்பணும் ஸ்கூலுக்கு. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் நைட் சாப்பிடுவேன், அம்மா நான் காலையில் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறேன், நீங்கள் டென்ஷன் ஆகுது. ஆனால் அவங்க என்ன பக்கத்துலேயும் வரமாட்டாங்க, எழுப மாட்டாங்க. 7 மணிக்கு ஸ்கூலுக்கு அவங்க வண்டியில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு 7:30 விட்டுட்டு 8:30 வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் டிஃபன் கீது எடுத்து சாப்பிட்டுட்டு ஷூட்டிங் கிளப்பாங்க. தினமும் அது தான் பண்ணுறாங்க. நம்ம போய் விடலாமே அப்படின்லாம், நான் போய் விடுறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்களும் அம்மா காலையில் வந்து விட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியே போயிடுறாங்க. உங்களுடைய திருமணத்துக்கு பின்னாடி நீங்கள் வந்து தேவயானிக்கு ஏதாவது டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா அவங்க நடிக்கிறதுக்கோ, இல்லை அவங்க கதையை கேட்குறது, இந்த மாதிரி பழக்கம் உண்டா அவங்களுக்கு? முதல் முதலாக தேவயானிக்காக நான் கேட்டது கோலங்கள் ஸ்கிரிப்ட் தான் சார். அதுக்கு முன்னாடி கூட அவங்கள நேராக பார்த்து அவங்க ஸ்கிரிப்ட் சொல்லிக்கிறது தான் நான் வரும். ஏன்னா ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அடுத்தவங்களோட ஸ்கிரிப்டை நாம் கேட்குறதும் அழகு இல்லை, மரியாதை இல்லை, ஒரு டைரக்டருக்கு அது அலட்சணம் இல்லை. கோலங்கள் டைமில் தேவயானி வந்து மோகன்லால் சாரோட பாலேட்டன் ஒரு படம், அந்த ஷூட்டிங்கில் கேரளாவில் இருந்தாங்க. இவங்களுக்கு உடனே கதை சொல்லி உடனே அக்ரிமெண்ட் பண்ணியாக வேண்டிய கட்டாயம் இருந்தது, சேனல் ஆச்சே. அதனால் நானே உட்காந்து கதை கேட்டேன். நம்ம சார் வந்தார், விகடனோட எம்டி சீனிவாசன் சாரும் டைரக்டர் சாரும் ரெண்டு பேருமே வந்து கதை சொன்னாங்க வளசர வாக்கத்தில். அதன் பிறகு நான் ஒன்றும் பெருசாக நான் கதைகள் கேட்குறது ஒன்றும் இது இல்லை. ப்ராஜெக்ட் ஏதாவது வந்தால் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் கூட நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ணுறேன். கதைகள் ஒன்றும் நான் பெருசாக அவங்க தேவயானிக்கான கதைகள் அவசியம் இல்லாமல் நான் தலையிடுறது இல்லை. அந்த விஷயங்களை அவங்க தான் கேட்கணும், அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். கிஃப்டெல்லாம் நான் வந்து ஒன்றும் கொடுத்தது இல்லை சார். அதான் முதல்லையே 2 புடவை கொடுத்துட்டோம் இல்லை, அது ஊருக்காரங்களே கொடுத்துட்டாங்க. ஒன்றும் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து குசிப்படுத்துகிற ஆளெல்லாம் நான் இல்லை. அந்த மாதிரியான கேட்டகரியில் நான் இல்லை. என்னையும் யாரும் குசிப்படுத்திட முடியாது, நானும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்று.
நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு திருப்தி அளித்த படம்னா கடுகு படத்தை சொல்லலாமா? அப்படி சொல்லலாம். மற்றவர்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு ஒன்றும் அதுதான் திருப்தி அளித்த படம்னு சொல்ல முடியாது. எனக்கு திருப்தி அளித்த படம் இன்னும் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கிறேன். அது நடிக்கலாம், வரும். அடுத்து தொடர்ந்து வந்து படங்களை இயக்கணும் அப்படின்றது ராஜகுமாரனுடைய எண்ணமா, இல்லை நடிகராக மாறணும்னு நினைக்கிறீங்களா? இயக்கிறதுனாலும் இயக்குவேன். பெரிய நடிகர்கள் கிடைச்சா நான் பண்ணுவேன். பெரிய நடிகர்கள்னால் நான் விரும்புகிற நடிகர்கள் சரத்குமார், விக்ரம், அஜித்குமார். ஏன்னா இவங்களெல்லாம் வச்சு நம்ம பண்ணினதுனால நீ வர வேணா டூ பண்ணோம்னா கூட நான் ரெடி தான். அஜித்குமார் ஒரு 15 நாள் கொடுக்குறாருன்னா, அதே 15 நாள் கொடுக்குறாருன்னா நான் மறுபடியும் அந்த கதையை வேறு மாதிரி டிசைன் பண்ணுவேன். அதே மாதிரி விண்ணுக்கும் டூ பண்ணுவேன். வேறு ஸ்கிரிப்ட் வேறு விஷயங்கள்னால் நான் நடிப்பேன். அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போ ஏதாவது படங்கள் நடிக்கிற வாய்ப்பு வந்திருக்கா உங்களுக்கு? வந்துட்டு தான் இருக்குது, கேட்டுகிட்டு தான் இருக்கேன். இந்த வாரம் கூட ஏதோ ஒரு கதை சொன்னாங்க, கேட்குறேன். எனக்கு ஒன்றும் அவங்க சொல்லுவாங்க, நம்ம கேட்போம், அப்புறம் பெரிய இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அப்படியே போகும். கடுகுக்கு அப்புறம் ஒரு 7-8 படங்கள் பக்கம் வந்தது. நான் ஒன்றும் பெருசாக கமிட் ஆகிக்கல, அவங்களும் பெருசாக அப்புறம் பண்ணலை. கேட்டுகிட்டு தான் இருக்காங்க சார். உங்களுடைய ஃப்யூச்சர் திட்டம் என்ன, எதிர்கால திட்டம்? ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குமாங்கிறதே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதில் என்ன சார் திட்டம்? இருக்கிறோம், ஃப்யூச்சர் அவ்வளோதான். என்ன இருக்குது நம்ம ரொம்ப அழகாக, ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப லவ்லியாக, ரொம்ப லைம் லைட்லேயும் ரொம்ப நல்லாவும் நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். தெய்வம் நமக்கு கரெக்டான இடத்துல வச்சுருக்கிறார். இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு திட்டம்? தெய்வத்துக்கு திட்டம் இருக்கும், அடுத்தது என்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இப்போ வர்ற படங்கள்லாம் பார்க்குறீங்களா? தேவையான படங்கள் சரியாக இருந்தால் நான் பார்ப்பேன், அவ்வளோதான். எல்லா படங்களும் நான் எந்த காலத்துலேயும் பார்த்தது கிடையாது. வருஷத்துக்கு 10 படம் நான் பார்த்துட்டாவே பெரிய விஷயம்தான். எல்லா காலங்களிலுமே ஒரே படத்தை நான் 100 தடவை பார்ப்பேன் சார். ஆனால் வருஷத்துக்கு ஒரு 10 படம் கூட பார்க்க மாட்டேன். என்னை பார்க்க வைக்கிற ஒரு படம் இருந்தால் மட்டும்தான் பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். இந்த சினிமா துறையில் இப்போ யாரோட நெருக்கமாக இருக்கீங்க நீங்கள் தொடர்பில்? எல்லாரோடவும் மனதளவில் நான் நெருக்கமாக தான் இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் போய் பார்த்து பேசி பழகியெல்லாம் எனக்கு யார் கூடவும் இல்லை. நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்திருக்கேன். அப்படி தான், என்னை யாராவது கூப்பிட்டாவோ பேசுனாவோ நான் பேசுவேன், இல்லைன்னா நானாக யார்கிட்டையும் போகிறது பேசுகிறது அந்த மாதிரி இல்லை. மனதளவில் எல்லாரோடவும் நான் ரொம்ப நெருக்கமாக அழகாக பழகி ஒரு இதோடு தான் இருக்கேன். உங்கள் குருநாதர் விக்ரமனோட தொடர்பில் இருக்குல்ல? தினமும் பார்ப்பேன், தினமும் வாக்கிங் போவார், விஷ் பண்ணுவேன், நான் பார்ப்பேன். இல்லைன்னா ஃபோன்லேயாவது பேசிடுவார், நானும் பேசுவேன். எதிர்த்தாப்பில் தான் இருக்கார். ஆமாம், ரொம்ப நன்றி ராஜகுமாரன். இதெல்லாம் நல்ல அனுபவங்கள். நிஜமாகவே ஒரு சினிமா உலகத்துலேருந்து ஒருத்தர் அடி எடுத்து வைத்து இந்த அளவுக்கு வளர்றது அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் இறைவன் சித்தம் தான், பாராட்டு தான். ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுடைய டூரிங் டாக்கீஸில் என்னை கொண்டு வந்து இவ்வளோ நேரம் உட்கார வச்சு உங்களுடைய மிக சிறந்த நேரத்தை எனக்காக ஒதுக்கி என்னை பார்த்து கேள்வி கேட்டு என்னுடைய அனுபவங்களை எனது வாயிலாக நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. நானும் சலிக்காமல் எல்லாவற்றையும் பளிச்சு பளிச்சுன்னு ஓப்பனாக போட்டு சொல்லியிருக்கேன். நேரம் ஆகிறதுனால நம்ம இதை முடிச்சுக்கிறோம், இல்லைன்னா நம்ம இன்னும் கூட தொடர்ந்துருப்போம். கரெக்ட் தான். டூரிங் டாக்கீஸ் வியூவர்ஸ்க்கும் சினிமாவின் ரசிகர்களுக்கும் நான் இந்த பேட்டியில் சொன்ன சரத் சார், விக்ரம் சார், அஜித் சார், விஜய் சார் மற்றும் தேவயானி உள்ளிட்ட எல்லா நட்சத்திரங்களின் ரசிகர் ரசிகைகளுக்கும் என்னுடைய இந்த மனம் திறந்த பேட்டியை பார்த்து ரசித்து வாழ்த்துங்க. வணக்கங்களுடன் ராஜகுமாரன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.